ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துக்காக எல்லாரையும் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்காக படத்துக்கு ரிலீஸ் ஆன டீசர் ஸ்னீக் பீக்குக்கு பெரிய ஒரு மரியாதை, பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா சாந்தகுமார் சார் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், சார் என்ன சார் இந்த மாதிரி 8 இயர்ஸ் ஆச்சு சார், என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அரியா, நான் வந்து மௌனகுரு ரிலீஸ் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து நானும் ஒரு சர்ட்டை வாங்கினேன். வாங்கினோடனே ஒரு அந்த இதில் ஒரு புல்லட் வாங்கிட்டேன். புல்லட் வாங்கி சரி நம்ம இந்தியாவே பார்க்கலையான்னு சொல்லி இந்தியா சுற்றி பார்க்க போயிட்டேன். போயிட்டு வரதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, இல்லை அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிச்சாரியா, இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் பைக்கில் போனதுக்கு 8 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளில் போய் அடுத்த படம் எப்போ சார் எடுப்பீங்க, தயவுசெய்து முடிஞ்ச ஒரு ஃப்ளைட்டு வாங்குங்க அப்படின்னா. சரி, பட் உண்மையிலே நானும் இல்லை சார் இதில் வந்து பாராட்டேன்னா, சாந்தகுமார் சார் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தெனாவட்டில் நான் அப்போ ஒரு நல்ல படம் எடுத்துட்டேன், சரி என்ன அவசரம் அப்படியெல்லாம் இல்லாமல், இல்லை அவர் கூட லான்ச் ஆகின நிறைய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டாங்க, வேறு வேறு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாமல், இல்லை நம்ம ஈகோ ஆஸ் எ பர்சனாக வந்து அவருக்கு ஈகோன்ற விஷயமே அவர்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து அவருக்கான டைம் அவர் எடுத்துக்கிட்டார், அதுதான் நான் சொல்லுவேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாந்தகுமார் சார் ஆக்சுவலாக நானும் வெளி சார் வந்து இந்த மாதிரி சாந்தகுமார் சார் 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு கதையோட கேட்குறியா அப்படின்னாரு. சரி சார் கண்டிப்பாக கேட்குறேன் சார், கண்டிப்பாக அந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னேன். சரி அவரும் சாத்தி அண்ணா வந்து என்னை மீட் பண்ணார். மீட் பண்ணி சரி கதை சொல்ல வரான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மீட் பண்ணோம். ஏதோ ஏதோ பேசினா இன்னும் சைக்கிளிங் பற்றி தான் நிறைய பேசினார், சைக்கிள் எப்படி பண்ணுறீங்க அந்த, நானும் பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். சரி அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் திரும்ப மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி இன்னொரு 2 ஹவர்ஸ் மீட் பண்ணி கதை செம்ம கதை ஒன்று பண்ணியிருக்கேன், நல்லா கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் நானும் சார் என்ன இப்படி சார் என்ன கதை எப்படி இருக்கு, சூப்பர் கதை நல்லா இருக்கு அப்படின்னு, சூப்பர் கதை பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன கதை கேட்டீங்கல்ல அவர் சொல்லிட்டு போனார், நல்ல கதை என்ன என்ன பிரதர் சொல்றீங்க, ஒன்றும் கதை சொல்லியா சார், உங்களுக்கு சொன்னாரா கதை அப்படின்னா, எனக்கும் சொல்லியா சரி உன்ட்டையா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உண்டு அமைச்சேன் அப்படின்னாரு. இல்லை பிரதர் நல்ல கதை தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும் போது அந்த மகாமுனி ரெண்டு கேரக்டர் மகா கதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டார். அப்புறம் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் அவர் சொன்னது தான், இப்போதைக்கு நீ மகா உன் மைண்டுக்குள்ளே ஏத்தனா போதும் முனி, நான் நீ அது நடிக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா மகா கேரக்டர் வந்து ஒரு பயோகிராஃபி வச்சுருந்தார், அவன் சின்ன வயசில் எப்படி பிறந்தா சாவர் வரைக்கும் ஒரு டீட்டெயில் வச்சுருந்தார். என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, இப்போ இந்துஜா கேரக்டர் மகிமா கேரக்டராக இருக்கட்டும், இளவரசன் சார் கேரக்டர் யார், சுந்தர் சார் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி வச்சுருக்கு. ஏன்னா நம்ம நடிக்கும்போது ஆக்டர்ஸ் நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது, இந்த சீனில் இந்த இந்த நல்ல இருக்கிறாரு, இந்த தான் பாடி லாங்குவேஜ், இந்த தான் மாடுலேஷனு, அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு காலையில் என்ன பண்ணியிருந்தார் அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது தான் அது ஒரு நம்மளை அறியாமல் நம்ம உள்வாங்கி பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். சரி அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி நடிகை அந்த மாதிரி நடிகைலாம் சொல்ல மாட்டார், சொன்ன மாதிரி அவருக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை நடிக்க விட்டு பார்ப்பார், பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவார். ஸோ உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு இந்த படம் அமைஞ்சது வந்து, தேங்க்ஸ் டு நானுவேது சார், இந்த சாந்தகுமார் சார்னா இதை என்னால் பண்ண முடியும்னு முழுக்க முழுக்க அவர் நம்பினார், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இந்துஜா இருக்கட்டும் மகிமா இருக்கட்டும் அவங்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர ஹீரோயின்ஸாக இல்லாமல் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அவங்க என் கூட நடிக்கும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இருந்தது, இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, அந்த உள்வாங்கி நடிக்கிறாங்க. ஸோ எங்களுக்குமே ஒரு ஒரு காம்படிஷன், ஒரு ஒரு எனர்ஜி அறியாமல் உருவாகிட்டே இருந்தது. அண்ட் ரோஹினி மேம் ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் வந்து ரோஹினி மேம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட்டேன் அசிஸ்டன்ஸ், உண்மையில் அவங்க பண்ணுறாங்களே, ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் பட் அவங்க எப்படி இப்போ ஒத்துக்கிட்டாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட்டில் இருந்தேன். பட் அவங்கள செட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
இப்போ அந்த சீன் அவங்க சொன்ன சீன் நடிக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து ரோஹின் மேம் சொல்லுவாங்க. ஸோ என்ன அறியாமலே அந்த ஒரு ஆல் த டைம் அது ஒரு அந்த ஃபீலிங் வந்துட்டே இருந்தது. ஸோ ஐ தேங்க்யூ மேம், அது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஐ ரியலி ஃபெல் ஸோ ஹாப்பி பர்ஃபார்மிங் தட் சீன் வித் யூ. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் அருண், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் தான், ஆனால் அவனை நிறைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் படம்னு வரும்போது ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், டைரக்டர்கிட்ட வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அந்த கரெக்டான குறிப்பிட்ட டைமில் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கேமராமேன் தான் அருண். டெஃபினட்டாக அவர் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நிறைய வேரியேஷன், இப்போ அந்த ஸ்னீக் பீக்லேயே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணார். ஸோ கங்க்ராட்ஸ் பிரதர், ஐ திங்க் யூ ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் தமன் பிரதர், எப்போவுமே இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து சந்தகுமார் சார் வந்து நிறைய டைலாக்ஸ் வேணாம், தமன் இருக்கிறான் அவன், அவனுக்கு நிறைய வேலை கொடுப்போம், அவனுக்கும் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேல்குலேட் பண்ணியே ஒரு அந்த ஒவ்வொரு சீனும் சரி ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி கம்போஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க், அது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஐ மீன் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இப்போ சிவபு சார் சொன்ன மாதிரி ஒரு சைலன்ஸு புரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ணுற ஒரு எடிட்டர் வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக அவர் யோசித்து அடாப்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஃபைட் மாஸ்டர் இப்போ பிரகாஷ் மாஸ்டர் வந்து நிறைய ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லி, நமக்கு வழக்கமாக வர சீக்வன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ண அவர் நிறைய அவர் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிலிம், ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் இருக்கு எனக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.